Hello guys, welcome back to my YouTube channel guys. இது நம்ம YouTube channel. நம்ம இன்னைக்கு ஒரு வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். Zen. அப்படினும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Zen coin ன்ற ஒரு coin பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரீயாவே earn பண்ண போறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இல்ல. ஜஸ்ட் பாத்தீனா 24 hours க்கு ஒரு டைம் நம்ம claim மட்டும் தான் பண்ண போறோம். பாத்தீனா ஒரு Zen ஓட price பாத்தீனா 11 USD கிட்டத்தட்ட 850 ரூபாய். சோ பாத்தீனா cryptocurrency க்கு எப்பவுமே future value அதிகம்னு சொல்றேன். இந்த coin க்கு அதே மாதிரி தான் சொல்றேன். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க என்னடா கம்மி கம்மி அமௌண்ட்டாக இப்போ 3 பைசான்றது ஃபியூச்சரில் 30 பைசாவாக மாறும், 30 பைசான்றது 3 ரூபாவாக மாறும், 3 ரூபா 30 ரூபா மாறும், 30 ரூபா 300 ரூபா மாறும். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் தான் எந்த காயினும் எப்போ ரேட் ஏறுனே தெரியாது. ஸோ அதனால் ஃப்ரீயாக கிடைக்கிற எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு குளோபல் லைவ் தெரியும் ப்ரோ, அதே மாதிரி தான் இது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்ட்டு தப்பாக நினச்சிடாதீங்க, அது வேறு இது வேறு. ஸோ இந்த வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியும். ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மிஸ் பண்ணினா கூட காலி. நான் ஏன் வீடியோ உங்களை ஃபுல்லாக பார்க்க வைக்கிறேன்றதுக்கு என்னோட அல்டிமேட் எய்ம் இல்லை. ஏன் சொல்கிறேன் இதில் அந்தளவுக்கு கஷ்டம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். வாங்க இது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட லிங்க் கொடுத்துருப்பேன், லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும், அந்த 3 கோடை டச் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ லைவாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃப்ரெண்டோட மொபைலு. ஸோ என் மொபைலை நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால ஸோ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அவனோட மெயில் ஐடி எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் ரிஜிஸ்டர் வித் கூகுள் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர்ன்றதுனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் ரிஜிஸ்டர் பண்ணல, வெயிட் பண்ணுங்கள். மேனுவலாக தான் மெயில் ஐடி என்டர் பண்ணோம். ஸோ கோச்சிக்காதீங்க கைஸ், நான் போய்ட்டு மெயில் ஐடி என்னன்றதை பார்த்துட்டு வந்துடுறேன். நேம் வந்து ஜெயா போட்டாச்சு, மெயில் ஐடி அதுவே வந்துருச்சு. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இது டெமோ அக்கௌண்ட்டுன்றதுனால நான் இதுவோ போட்டுக்கிறேன், GY12345 6 GY12345 6. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டாச்சு, ரிஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி அதாவது இமெயில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் தி சப்ஸ்கிரைப் ஃபீல்டுஸ் ரெக்குயர்னு கிடது. அதனால் என்ன பண்ணோன்னா ஒரே நிமிஷம், GUY கை 1 2 3 4 5 6 GUY கை 1 2 3 4 5 6. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக் ஒன்று போட்டுக்கோங்க, டிக் போட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வரும், அந்த மெயிலை போய்ட்டு வெரிஃபை பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இது பார்த்தீங்கன்னா மொபைல் ரொம்ப நான் இதில் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றி வச்சுருக்கான் ஃப்ரெண்டு. ஜிமெயில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் ஈஸி தான். இப்போ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரிசன் ஃபேசட் பேர் வந்துடும். ஸோ போயிட்டு இதில் போயிட்டு ஆக்டிவேட் மை அக்கௌண்ட்னு கொடுங்க. கொடுத்து பிரேவ் ப்ரௌசர் வச்சுருந்தா பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணி, ஏன்னா ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதாங்க ஐஸ், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் கோ ஹோம் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் எதுனா இதுதான். இதில் போயிட்டு மேலே போயிட்டு 3 கோடு கொடுத்துக்கோங்க. கோடு கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ்னு இருக்குங்க, எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது லாகின் பண்ண சொல்லிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே 3 கோடை தொட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸுக்கு போனீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டை லிங்க் பண்ண சொல்லும். இப்போ வேலெட் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர், ஐயோ என் மொபைல்னால் ஈஸியாக இருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வீடியோ மேக் பண்ணி ஆகணும். கொஞ்சம் சிரமத்துக்கு மன்னிச்சிருங்க கைஸ். இப்போ ப்ளே ஸ்டோருக்கு போயாச்சு. ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு இந்த இடத்துல ஹாரிசன் வேலெட் Zen வேலெட்னு வந்துடும். இதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணோம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடமே. ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ஸோ ஓப்பன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா Zen வேலெட் இதுவாகிடுச்சு. ஸ்கேன் வேணா ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவோம். இந்த வேலெட்டை வச்சு நான் பார்த்தீங்கன்னா பின் வந்து 5858 செட் பண்ணிக்கிறேன். 5858 நீங்களும் இதே மாதிரி பின் செட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நியூ வேலெட்னு கொடுத்துக்கோங்க, லைவாக பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போய்ட்டு இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கேனர் சிம்பிள் காட்டும். ஸ்கேனரில் போய்ட்டு காப்பி டு கிளிப் போர்டுனு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரேவ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல போய்ட்டு ஆட் யுவர் ஜென்னு கேட்குறா. அந்த இடத்துல போய்ட்டு காப்பி பண்ணதை எடுத்துகிட்டு வந்து போட்டு ஆடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ போனால் இது மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்பு காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு காட்டும், Zen இஸ் ஆசம் அப்படின்ற ஒரு கோடு காட்டும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, Zen இஸ் இது போல் காட்டும். நான் இப்போ இதை ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், Zen இஸ் ஆசம் அப்படின்னு காட்டி 347101 இது மாதிரி காட்டும். இப்போ போய் நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து சைன் இன் ஆன் மொபைல்னு கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறேன், 347101 ஓகேவா. Zen இஸ் ஆசம் 347101
இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைன் இன் ஆன் மொபைல்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பேஜுக்கு போவோம். இந்த இடத்துல போனீங்கன்னா இன்புட் கீ கேட்கும். இந்த இன்புட் கீ எங்கேருந்து எடுக்கணும்னா, வெயிட் பண்ணுங்கள், இந்த சென் வேலெட்டுக்கு போயிடுங்க, திரும்பவும் பேக் வந்துங்க. இந்த இடத்துல மூணு கோடை டச் பண்ணி செட்டிங்ஸுக்கு போய்க்குங்க. செட்டிங்ஸுக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷோ ப்ரைவேட் கீன்னு இருக்கும். இந்த இடத்துல போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும், இதை காப்பி பண்ணிக்கோங்க. கைஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நான் என்னோடய சென் வேலெட்டுக்கு போய் இந்த இடத்துல இன்புட் ப்ரைவேட் கீன்றதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு கொடுத்தாச்சு. பேஸ்ட்டு கொடுத்து இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ போய்ட்டு இந்த இடத்துல சைன் இன்னு கொடுக்கணும். கீழே சைன் இன் கொடுத்ததுக்கப்புறம் காப்பி டு கிளிப் போர்டுன்னு கீழே இது மாதிரி ஒன்று வரும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் காப்பி டு கிளிப் போர்டு கொடுத்துறேன், காப்பி பண்ணி வச்சாச்சு. இப்போ பேக் வந்துக்கிறேன். பேக் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து சிக்னேச்சர் அப்டேண்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண சொல்ல, இப்போ போய்ட்டு நான் வெரிஃபை கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி வெரிஃபை ஃபெயில்டுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வாலிட் சிக்னேச்சர்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அது மாதிரி வரும்னா, எனக்கே ஃபஸ்ட் டைம் அது மாதிரி தான் வந்து. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ நான் செகண்ட் டைமும் பண்ணி காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அதாவது ஜென் வேலெட்டை போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜென் வேலெட்டுக்கு போயாச்சு. போயிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து அதே மாதிரி பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இன்கம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் டெய்லி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போயாச்சு. இப்போ பேக் வந்துக்கிறேன். இப்போ என்னோடய ப்ரேவ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல திருப்பவும் பார்த்தீங்கன்னா ஜென் ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபைக்கு போங்க. திரும்பவும் வெரிஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி கேட்கும். நான் நடுவில் என்ன பண்ணிட்டேன்னா இந்த காப்பி கோடை வந்து என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டேன் போன வாட்டி. அதான் நான் பண்ண தப்பு. ஸோ அதை நான் எப்படி பண்ணேன், எங்கே மிஸ்டேக் பண்ணன்றதை இந்த வாட்டி கரெக்டாக சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ போனோம். இப்போ போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை நான் வச்சு 347101 சைன் இன் ஆன் மொபைல் கொடுத்துக்கோங்க. இப்போ போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்புட் ப்ரைவேட் கீன்னு கேட்கும். இன்புட் ப்ரைவேட் கீ நான் எப்படி எடுக்கிறதுன்றதை சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இதுக்கு போய்க்கிறேன், ஜென் வேலெட்டுக்கு போய்க்கிறேன், பேக் வந்துக்கிறேன். இந்த இடத்துல மூணு கூட டச் பண்ணி செட்டிங்ஸுக்கு போய்க்கிறேன். செட்டிங்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஷோ ப்ரைவேட் கீ. இந்த இடத்துல போய்ட்டு என்னோடய ப்ரைவேட் கீயை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் கீ காப்பி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ப்ரைவேட் கீ. இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட ப்ரைவேட் கீயை போடுறீங்க. ப்ரைவேட் கீ போட்டு ஓகே கொடுத்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே ஒரு மெசேஜ் வந்துச்சு தெரியுமா, ஜென் இஸ் ஆசம். நான் இந்த ஸ்டெப்பை போனாடி மறந்துட்டேன். ஜென் இஸ் ஆசம் ஏடபிள்யூ ஆசம் அப்படின்னு போட்டு 347101 இந்த நம்பரை போடணும். அங்கே வந்திருக்கோம், உங்களுக்கு இதே மாதிரி காட்டும். காட்டிட்டு இப்போ சைன் இன் கொடுங்க. சைன் இன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே காப்பி டு கிளிப் போர்டுனு காட்டும், அதை காப்பி பண்ணுங்கள். பேக் வந்து கைஸ் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எனக்கே குழம்பிருச்சு, பார்த்து தெரியுங்கன்னா தெரியும். ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், இது செகண்ட் வாட்டி பண்ணுறேன், இருந்தாலும் குழம்புது. இப்போ போய்ட்டு நான் வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபை ஆனுன்னு காட்டிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு. சாரி கைஸ் டைம் கொஞ்சம் எடுத்தது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட ஃபேஸ்புக்கை லிங்க் பண்ணிங்க, ட்விட்டரை லிங்க் பண்ணிங்க, லிங்க்டின் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸோட இது எவ்வளோ வரும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1.9 வரும். ப்ரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா 20% எக்ஸ்ட்ரா வரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் இன்கம் இருக்குது. அது எவ்வளோன்ட்டு நான் பண்ணல, ஏன்னா நானே இன்னும் எந்த ரெஃபருமே பண்ணல. இப்போ இதில் எப்படி கிளைம் பண்ணுறதுன்றதை நான் காட்டி முடிச்சிடறேன் இந்த வீடியோவை. மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு ஐஎம் நாட் ஏ ரோபோட்னு கிளிக் பண்ணோம். அதாவது ஜட்கேஷில் பண்ணுற மாதிரி, அதாவது குளோபல் ஹைவில் பண்ணுற மாதிரி தான். பைசைக்கிள் வெரிஃபை. இப்போ போய்ட்டு இந்த இடத்துல நான் கிளைம் கொடுக்குறேன். கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லி சென்டுன்னு காட்டிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிருச்சு. ஹோல்ட் ஆன் போனஸ் எவ்வளவு, ப்ரேவ் ப்ரௌசருக்கான போனஸ் எவ்வளவு, சோசியல் மீடியா போனஸ் எவ்வளவு, எல்லாமே காட்டுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி தான் நம்ம கிளைம் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளைம் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை.